குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் சாந்தி விஜயபால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொலஸ்ட்ரால் பற்றி. நண்பன் பாதி பகைவன் பாதி கலந்து செய்த கலவை தான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மிகையே கிடையாது. எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க, ஐயோ கொலஸ்ட்ரால் வந்துருச்சா, இனிமேல் என்ன பண்ணுறது, வாழ்க்கை ஃபுல்லாக நான் மருந்து சாப்பிடணும், கொலஸ்ட்ரால்க்கான மருந்து நான் நிறுத்திட்டால் எனக்கு வந்து ஹார்ட்டுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பயந்தே நிறைய பேர் 40 வயசுலேருந்து கொலஸ்ட்ரால் மாத்திரையோடு அலைஞ்சிட்ருப்பாங்க. அப்படி எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் ஆக்சுவலி நம்மளோட பகைவனே இல்லை, நமக்கு ஒரு நண்பன். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொலஸ்ட்ராலே உடம்பில் அதிகமான அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு போய் விடுறது. அதிகமான ட்ரைகிளிசரைட்ஸ் இல்லை, அதிகமான எல்டிஎல், இது வந்து ரத்தத்தில் வந்து ஒரு காரை மாதிரி படிஞ்சு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ எந்த அளவு கொழுப்பு நல்லது, எந்த அளவு கொழுப்பு நல்லதில்லை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் எல்லா கொழுப்பும் வருது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து 25% டயட்ரி கொலஸ்ட்ரால் தான் நம்ம உடம்பில் சேர்றது. மீதி எல்லாமே நம்ம உடம்பு தயார் பண்ணும் ஒரு விஷயம். கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்பை தயார் பண்ணும். இந்த கொலஸ்ட்ரால் உடம்புக்கு எந்த அளவு முக்கியம்னா இந்த உடம்பு வந்து யாரையும் நம்புறதில்ல, அது தனக்கான கொலஸ்ட்ராலை தனக்குத்தானே தயார் பண்ணிக்கும். ஒரு 25% கொலஸ்ட்ரால் மாத்திரமே நம்ம சாப்பிடும் உணவிலேருந்து வருகிறது. அதனால் நீங்கள் வந்து நான் எண்ணெய் இருக்கிற பதார்த்தமே சாப்பிட்றதில்லை அதனால் எனக்கு கொலஸ்ட்ரால் வராது அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாத பதார்த்தால் சாப்பிட்டா கூட நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து அது வந்து அது கொலஸ்ட்ராலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு திறன் உங்களுடைய உடம்புக்கு உண்டு. அதனால தான் நிறைய பேர் வந்து வெறும் காய்கறி டயட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எண்ணெயை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, ஆனால் அவங்களோட பிளட்டு கொலஸ்ட்ரால் ஆசை பண்ணும்போது கொலஸ்ட்ரால் மாத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம், உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல கொலஸ்ட்ராலோ, அதாவது ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீனோ, இல்லை உடம்புக்கு தேவையான கெட்ட கொலஸ்ட்ராலோ, லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீனோ, அதற்கு எப்படின்னு ஒரு சதவிகிதம் உண்டு. இப்போ உதாரணத்திற்கு உங்கள் உடம்பில் வந்து கொஞ்சம் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க. ஒருவேளை உங்கள் உடம்பில் நல்ல கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்தால் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் உங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து எதிர்த்து நின்று உங்கள் உடம்பை காப்பாற்ற, உங்கள் ஹார்ட்டை காப்பாற்ற துணை புரியும். இதுவே உங்கள் உடம்பில் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் உடம்பில் நல்ல கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு இதய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீனை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்த்துக்கணும். அது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சேஃப்கார்டு, உங்களோட சேஃப்டி ஆர்மர் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய பாதுகாப்பு கவசமாக இந்த ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் என்ற ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாகவே அது 45-50 மேலே இருக்கணும், 65 இருந்ததுன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான உணவை சாப்பிடுவது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். கொலஸ்ட்ரால் கரெக்டாக இருக்கணும், ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் உடம்பில் அதிகமாக இருக்கணும்னா அதுக்கு பெஸ்ட்டான உணவு நம்ம இந்தியன் உணவு தான். அதாவது 6 சுவைகளையும் உள்ளடக்கிய ஒரு சமச்சீரான இந்திய உணவுகளில் பாருங்கள், எக்ஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியன் உணவு எல்லாம் அதில் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து சரியாகவே மெயின்டைன் ஆகும். உதாரணத்திற்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, ஒரு இட்லி தோசை. இட்லின்றது ஒரு நல்ல உணவு, அதாவது ஒரு ப்ரௌன் ரைஸோ இல்லை வந்து அதிகம் பாலிஷ் செய்யப்படாத அரிசியை போட்டு, புழுங்கல் அரிசியை போட்டு நீங்கள் பண்ணுற இட்லின்றது ஒரு அருமையான உணவு. தொட்டுக்கொள்ள சாம்பார், உடம்புக்கு தேவையான எல்லா சுவைகளும் அதில் இருக்கும், எல்லா விட்டமின்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லா ஃபைபர் எல்லாம் வருது. நீங்கள் இட்லிக்கு மேலே ஊற்றுறீங்களே இந்த நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெயில் வந்து கோஎன்சைம் கியூட்டன் அப்படின்ற ஒரு பொருள் ஒன்று இருக்கும். இந்த கோஎன்சைம் கியூட்டன் அப்படின்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி உங்கள் ஹார்ட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு துணை புரியும் ஒரு பொருள் அப்படின்னே வச்சுங்களேன். நார்மலி இப்போ நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோஎன்சைம் கியூட்டனை வந்து ஒரு கேப்சுலாக போட்டு, ஒரு சாஃப்ட் ஜெலாட்டினா கேப்சுலாக போட்டு அது ஒரு கேப்சல் 50 ரூபான்னு விற்றுட்டுருப்பாங்க. வெறும் நமக்கு அழகாக ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வந்து ஒரு 300 ரூபாயில் கிடைக்குது, அதை வந்து சாப்பிட்றது சரியான ரீஃபைன் பண்ணப்படாத செக்கில் ஆட்டப்பட்ட அந்த நல்லெண்ணெயை சாப்பிடும்போது உங்களுக்கு இதயத்துக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு பொருள் வந்து இந்த உங்கள் நல்லெண்ணெயிலேருந்து கிடைச்சிருது. ஸோ அதே மாதிரி சமையலுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் இல்லை கடலெண்ணெயும் யூஸ் பண்ணுது, அல்லது தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஐயோ தேங்காய் எண்ணெயில் வந்து டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஜாஸ்தி, அதனால் வந்து அது உள்ளே போய் உறைஞ்சி போயிடும் அப்படின்வாங்க. உள்ளே ரத்த குழாயில் இருக்கும் சூட்டில் இது ஒன்றும் உறையிறது கிடையாது. ப்ளஸ் தேங்காயில் வந்து லிமோரின் அப்படின்ற ஒரு லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் உண்டு. இந்த லாரிக் ஆசிட்
ஆக்சிஜன்ன்ற அமிலம் வந்து ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சி. நீங்கள் கேரளா மக்கள்லாம் பார்த்தா அவ்வளோ தேங்காய் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களில் நிறைய பேர் வந்து டயாபெட்டிக்காக தான் இருப்பாங்களே ஒழிய வந்து அவங்க ஹார்ட் டிசீஸு நிறைய பேர் கிடையாது. டயாபெட்டிக்காக இருக்கிறது அவங்க மைதாவில் பண்ண பரோட்டாவில் சாப்பிட்றதால டயாபெட்டிக்காக இருக்காங்களே ஒழிய தேங்காயினால் சாப்பிட்டு இல்லை ஹார்ட் அட்டாக் வருது மாரடைப்பு வருது அப்படின்றது கிடையவே கிடையாது. தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் தேங்காய் வந்து அவ்வளோ ஒரு அருமையான உணவு, இயற்கை கொடுத்த கொடை நமக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உணவுகளை எல்லாமே பார்த்தாலே அதில் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிற மாதிரி உணவுகள் நம்ம ஊர் உணவுகளில் ஜாஸ்தி. நம்ம பச்சை மிளகாய் இல்லை சகப்பு மிளகாயே இருக்குது, இல்லை கேப்சசைன் அப்படின்ற ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த கேப்சசைன் வந்து இட்ஸ் அன் ஆக்டிவ் பிரின்சிபல், அது வந்து உடம்புக்கு தேவையற்ற கொழுப்பை குறைக்கும். நம்ம ஃபுட் காம்பினேஷன்ஸே நீங்கள் பார்த்தாலே ஒரு பிரியாணிக்கு அழகாக நம்ம வந்து ஒரு ரைத்தா தொட்டவு கொடுப்பாங்க. பிரியாணியில் நமக்கு தெரியும் எல்லா வித எண்ணெயும் போட்டு சமைக்கிற ஒரு கொழுப்பு நிறைந்த உணவு, ஆனால் அதோடு சேர்த்து கொடுக்குற இந்த தயிர் பச்சடி இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற வெங்காயம் வந்து அந்த அதிகப்படியான கொழுப்பு உடம்பில் சேர்க்கறத வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே வந்து அந்த கொழுப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொழுப்பை குறைக்கிற உணவை சேர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மிளகு, மிளகு சாப்பிட்றதால தேவையற்ற கொழுப்பு வந்து உடம்புலேருந்து கரையும், தேவையற்ற நச்சுப் பொருட்களும் உடம்புலேருந்து போகும். பத்து மிளகு இருந்தால் பகைவனை வீட்டில் உண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. ஒரு அலர்ஜியாக இருக்கா சாப்பாடை சாப்பிட்டு, இல்லை உடம்புல தேவையற்ற கொழுப்பாக இருக்கா, நீங்கள் மிளகு சேர்த்து சாப்பிட்டாலே போதும் அது குறைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகள் எல்லாமே வந்து நார் சத்து இருக்கிறது, பீன்ஸோ இல்லை அவரைக்காயோ இல்லை வந்து ஒரு சவுச்சவோ இந்த கேரட்டு இது மாதிரியான காய்கறிகளில் நார் சத்து சாப்பிட சாப்பிட அது வந்து ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி, இப்போ நார்மலாக ஒரு பாத்திரம் எண்ணெய் பாத்திரம் அதை ஸ்க்ரப்பை போட்டு தேய்க்கிற மாதிரி இந்த நார் சத்து இருக்கிற உணவு சாப்பிட்டா அது வந்து இந்த கொழுப்பு குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வந்து எல்டிஎல் 150 இருக்குது, இல்லை வந்து ட்ரைகிளிசரைஸ் வந்து ஒரு 200 இருக்குதுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து உடனே ஒரு மருந்தை போட்டு அதை குறைக்க வேண்டிய அப்படின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஆயுர்வேதம். ஸோ இதுக்கு சில விஷயங்களை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் அது அழகாக குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஆராய்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற மருந்து ஸ்டேட்டின் அப்படின்ற ஒரு மருந்துகள் எல்லாமே வந்து பிரெயினில் இருக்கிற அந்த ஃபேட்டை வந்து கரைக்கிறதால நிறைய பேருக்கு அல்சிமஸ் சீக்கிரமாக வருது அப்படின்றாங்க. முன்னாடி காலத்துலேருந்து அந்த பாட்டிமார்களுக்கு பழைய கதைகள் ரொம்பவே ஞாபகம் இருக்கும். 80 வயசில் பல்லு போனால் கூட அவங்களுக்கு அந்த ஞாபகம் போகவே போகாது, சின்ன காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 40 வயசில் ஒரு எதையோ மறந்து போயிடுது, திருப்பி திருப்பி இப்போ பார்த்துட்ருக்கோம் எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்லை. பார்ட்லி பிகாஸ் நம்ம சாப்பிட்ற மருந்துகளால் இந்த ஸ்டேட்டின் போன்ற மருந்துகளால் வர பிரச்சனைகளால் ஏற்படுது. ஸோ இந்த ஸ்டேட்டின் இல்லாமல் எப்படி ஆயுர்வேத முறைப்படி ஒரு ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணியே கொலஸ்ட்ரால் குறைக்கலான்றதை பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் பூண்டு பால் சாப்பிட்லாம். பூண்டு வந்து ஆயுர்வேதத்தில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகரசம் ஊனம் லஷூனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 6 சுவைகளில் 1 சுவை மட்டும் கிடையாது பூண்டுக்கு. இது வந்து இதுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுண்டு. அதாவது விஷ்ணு வந்து பார்க்கடலை கடைந்தப்போ வந்து அந்த அமிர்தத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண எடுத்துட்டு வந்தப்போ ஒரு அசுரன் வந்து அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு தேவர் மாதிரி ஒரு வேடம் போட்டு அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டான். ஸோ அந்த அமிர்தம் குடிச்சிட்டு அவனுக்கு வந்து சாகாவரம் கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம விஷ்ணு சுதர்ஷன சக்கரம் ஏவி விடுவார். அந்த சுதர்ஷன சக்கரம் அந்த அசுரனோட தொண்டையை கட் பண்ண போது அதுலேருந்து ஒரு துளி, அவன் சாப்பிட்ட ஒரு துளி அமிர்தம் வந்து பூமியில் விழுந்து அது வந்து பூண்டா உருவானது அப்படின்னு ஒரு ஸ்டோரி உண்டு. இதில் என்னன்னா ஒரு பூண்டு ஒரு நல்ல குணமும் உண்டு, ஒரு அசுரன் போல ஒரு கெட்ட குணமும் உண்டு. நல்ல குணம் என்னன்னா சரியான டைம்ல கரெக்டா யூஸ் பண்ணா தேவையில்லாத கொழுப்பை குறைக்கும். அதுவே உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கிறவங்க இல்லாட்டி இந்த பிளட் தின்னஸ் ஈகோஸ்பிரின் மாதிரி பிளட் தின்னஸ் இருக்கிறவங்க இந்த வந்து பூண்டை சாப்பிட்டா தேவையில்லாம அந்த பிளட் தின்னிங் எஃபெக்ட் வந்து அது வந்து ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடலாம். ஸோ கரெக்டா பார்த்து சாப்பிடணும். இப்போ வந்து இந்த பூண்டு எப்படி யூஸ் பண்ணி கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலி பூண்டுல வந்து 2 வகை உண்டு, நார்மல் பூண்டு மலைப்பூண்டுன்னு, அதுவும் இந்த மலைப்பகுதிகளில் ஒரு பல் பூண்டுன்னு கிடைக்கும், அது ரொம்பவே விசேஷமானது. ஸோ இந்த பூண்டு நார்மல் பூண்டு கிடைச்சதுன்னா ஒரு 4 பூண்டு எடுத்து நல்லா தட்டிக்குங்க. ஒரு 50 ml பால், ஒரு 100 ml தண்ணி, மொத்தம் 180 ml இதில் வந்து இந்த பூண்டை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த 180 ml வந்து 75 ml சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் அந்த பூண்டை தூக்கி போட்டு நைட் நைட்டு குடிச்சிட்டு வாங்க. சப்போஸ் உங்களோட ட்ரைகிளிசரைட் லெவல் அண்ட் எல்டிஎல் லெவல் வந்து 200 வரைக்கும் இருக்குன்னா இதை வந்து நீங்கள் ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணாலே உங்கள் கொலஸ்ட்ரால் வந்து குறையிறத பார்க்கலாம். டெய்லி படுக்கும்போது இது குடிச்சிட்டு வரணும். இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா உடம்பில் சூடு அதிகமாக இருக்கவங்களுக்கு, பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளால் சஃபர் பண்ணுறவங்களுக்கு, நிறைய பிளட் தின்னஸ் சாப்பிட்ற வயசானவங்களுக்கு இவங்க இந்த மாதிரி பூண்டு பால் சாப்பிட
சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மென்ஸ்ட்ரோல் டைமில் ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு அது மாதிரி டைமில் இந்த பூண்டு பால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரி, பூண்டு பக்கமே போக வேணாம், அது ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், வேற என்ன ஆல்டர் இருக்குது அப்படின்னா, இருக்கவே இருக்குது நம்ம வீட்டு கருவேப்பிலை. நம்ம ஈஸியாக கருவேப்பிலை கொத்து மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டான்னு பேசுவோம், ஆனால் கருவேப்பிலை வந்து அவர் ஒரு அருமையான ஒரு மெடிசன், சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துங்க, சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதை அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்துங்க. ஒரு அரை டம்ளர் ஜூஸ் இருந்தால் போதும், ஜூஸ்னால் உடனே 200 ml குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு 50 ml ஜூஸ் அது டெய்லி வெறும் வயிற்றில் அது குடிச்சிட்டு வாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் குடிக்க கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அழகாகவே கட்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு சொல்லுது ஆயுர்வேதம். இது வந்து ஒரு சேஃப், யார் வேணால் குடிக்கலாம். ப்ளஸ் கருவேப்பிலை குடிக்கிறதால உடம்பில் இருக்கிற ஹீமோக்ளோபின் வந்து இம்ப்ரூவ் ஆகும், சர்க்கரை கூட கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா, குட் கொலஸ்ட்ரால், அதாவது ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறது பசுனை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பசுனை வந்து நீங்கள் வெளியில் கடையிலேருந்து வாங்கிடாதீங்க, ஏன்னா கடையிலேருந்து நார்மலாக ஒரு பெரிய லெவலில் தயார் பண்ணுற நெய் எல்லாமே பால்லேருந்து எடுக்கப்பட்ட நெய்யாக இருக்கும். வீட்டு நெய் எங்கே கிடைக்குதோ பாருங்கள், வீட்டு நெய்ன்றது பாலை வந்து உறவழித்து அது தயிராகி அதை கடைந்து அதுலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு அதுலேருந்து காய்ச்சிற பசுனை. இந்த பசுனை ஒன்று தான் HDL பெருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. ஸோ டெய்லி 1 teaspoon போல் பசுனை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் இது HDL பெருகலாம். அதே மாதிரி LDL குறையணும், HDL பெருகணும் அப்படின்னா இன்னொரு ஒரு அருமையான விஷயம் உடற்பயிற்சி. டெய்லி ஒரு 45 நிமிஷம் உடம்பில் வெயில் படுற மாதிரி நல்ல வேக வேகமாக நடங்க. அப்படி நடக்கும்போது தேவையற்ற இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் LDL குறைஞ்சி HDLும் பெருகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது எல்லாரும் பயப்படுற மாதிரி அதை மருந்து சாப்பிட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஒரு பார்டர் லைன் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கும் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெடிசன் எதுவும் அது போகாமல் சிம்பிளான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். டெய்லி பாலில் வந்து ஒரு மிளகு சேர்த்து சாப்பிட்றது, இஞ்சி பால் மாதிரி குடிக்கிறது, இல்லை இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்து வச்சு அதை சமைச்சு சாப்பிட்றது, இது மாதிரியான சின்ன சின்ன ரெமெடிஸ் மூலமாகவே நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால குறைக்கலாம். அதிகரிக்கிற கொலஸ்ட்ராலுக்கு ஒரு சரியான ஆயுர்வேத மருத்துவர் அணுகி வந்து அதுக்கான ஆலோசனைகளை பெறலாம். ஸோ எதுவுமே பயப்படாமல் கரெக்டான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டான ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணால் கொலஸ்ட்ரால் எப்போவுமே உங்கள் நண்பன் தான்.